ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சர்வலட்சுமி. இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ரீசெண்டாக சென்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ உங்கள் நிறைய பேர்கிட்ட எனக்கு இன்னைக்கு விஷஸ் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விஷஸோட உங்களோட பிளஸஸும் எனக்கு தேவைப்படுது. எஸ், ஸோ இந்த வீடியோவில் என்னோட பர்த்டே எப்படி போணுச்சு, அப்புறம்ல என் கூட இருக்கிறது என்னோட அம்மா. இவங்க நேம் வந்து மாலதி தட்சிணாமூர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கள் அம்மா வந்து என்னோட யூடியூப் சேனலை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் நிறைய வரும் உங்ககிட்டேருந்து. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட யூடியூப் சேனல் எப்படி இருக்குது, நீங்களும் டெய்லி எனக்கு வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும், மூளை முடுக்கில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் அந்த இது வந்து தெரியணும், எல்லாரும் கற்றுக்கணும். சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட அதை வந்து கற்றுக்கணும், இல்லை பெரிய ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களும் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற. அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, எனக்கும் ஹாப்பியாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு கலையை வந்து நல்லா எல்லாருக்கும் தெரிவிக்கிறதா இருக்குது. சரி, இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப பாராட்டுறது இது பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்றதும் மனப்பூர்வமா சொல்றதும் ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ இந்த வருஷமும் கேக் கட்டிங்கோட தான் என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் வந்து உங்களோட நிறைய பேர்த்தோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு கிஃப்ட் கார்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி அதில்னா. பட் இந்த வருஷம் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுனாலேயோ என்னவோ ரொம்பவே ஃபார்மலாக நான் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பேசாமல், ரொம்ப லூஸ் டாக் பண்ணாமல், அப்புறம் வந்து கேக்கெல்லாம் எடுத்து மூஞ்சில் பூசாமல் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஃபார்மலாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அகெயின் எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணும்போது தான் வீலாகிங் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீலாக்ஸ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ டஃப் அப்படிங்கிறது அப்போ தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எனக்கு வந்து கேக் ஷேர் பண்ணாங்க, அடுத்து என்னோடய தம்பி. ஏ, ஸோ இப்படி தான் போணுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? எல்லாரும் என்னோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப பிளஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்க்கறது நல்லா இருக்கு. சரி, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கப்பா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் கர்டைன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் வீடியோ நான் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு க்ரீன் கலர் கர்டைன், அதுவும் ஒரு சின்ன சைஸ் போர்டு, அதாவது 10x8 சைஸ் போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க கர்டைன்ஸ்லாம் ரொம்ப சின்ன ஸ்பேசிங்கில் இருக்கும். அந்த மாதிரியான சின்ன ஸ்பேசிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்ஷியலாக நம்ம பேஸ் கலர் வந்து ஒரு லைட் க்ரீன் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஷேடிங்க்கு நம்ம போஸ்டர் க்ரீன் யூஸ் பண்ணி அவுட்லைனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு பேஸ் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் என்னவோ அது அப்படியே அவுட்லைனாக பண்ணிக்கோங்க. அந்த கர்டைன்ஸை கம்ப்ளீட்டாக அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபோல்டு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த படம் இந்த ஸ்பேசிங் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதில் ரெண்டு ஃபோல்டு இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் அவுட்லைன் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோல்டு நான் காமிக்க போகிறேன். ஒன்ஸ் அந்த ஃபோல்டிங் வந்து நான் போஸ்டர் க்ரீனில் காமிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்டிங்கை அப்படியே லைட்டாக ஸ்மெஜ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எப்பயுமே அந்த ஸ்மெஜிங்க்கு, அதாவது பிளெண்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரஷில் இருக்க எக்ஸஸ் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு
வெறும் லைட்டாக வாட்ரு வச்சு அதை நம்ம அப்படியே ஸ்மெச் பண்ணி விடுவோம். ஸோ அதே டெக்னிக் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளெண்டிங் பண்ணும்போது அந்த ஃபோல்டு வந்து நல்லா ஹைலைட்டடாக எடுத்து கொடுக்கும். அப்போ ரொம்பவே அந்த ரியலிஸ்டிக் லுக் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அந்த லைனை வந்து டூ த அந்த எண்டு வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அப்போ அந்த ஃபோல்டு வந்து நல்லா எனக்கு ரிச்சாக எடுத்து கொடுக்கும். எஸ் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இங்கெல்லாம் வந்து அந்த கர்டைன்ஸோட ஃபோல்டு எடுத்துருக்கோமோ அதை எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வாஷ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணி அதே ஸ்டெப் ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ரீசன் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அது மட்டும் இல்லாமல் க்ரீனோட ப்ளூ பேஸ் யூஸ் பண்ணும்போது செப்பரேட்டாக ப்ளூயிஷாக தெரியாது. அது வந்து ஒரு டார்க்கர் க்ரீன் பேஸாக தான் நமக்கு வந்து லுக் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் லெவலை ஹைலைட் பண்ணி எடுத்துகிட்டே போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பர்ஷியன் ப்ளூ வச்சு லைட்டாக அதே மாதிரி லுக்கை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவுட்லைன் அப் அகெயின் அந்த ஃபோல்டை எடுத்துகிட்டு அண்ட் எட்ஜஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்திங் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சின்ன ஏரியாலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கர்டெயினோட ஃபோல்டை ஹைலைட்டாக எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ரொம்பவே ரிச் லுக்காக கிடைக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அகெயின் ரைட்டுக்கோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம ப்ளூ கலர் ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் தேர்ட் வாஷ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாக். பிளாக் வந்து ரொம்ப தின்னாக, அதாவது வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதே ஸ்டெப் ப்ராசஸ் அவுட்லைனிங் அப்புறம் அந்த ரெண்டு ஃபோல்டையும் ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி பிளாக் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஹைலைட்டாக நமக்கு அந்த கர்டைன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியா போதும் அப்படின்னா லெமன் எல்லோ ப்ளஸ் ஒயிட் வச்சு டிசைன் கொடுத்தா மட்டும் போதும். லெமன் எல்லோ ப்ளஸ் ஒயிட் யூஸ் பண்ணி ஒரு யூ கொடி, அதாவது யூ ஷேப்போட ஒரு செயினாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதோடய எஜ்ஜஸை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கங்கே த்ரீ டாட்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான், பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய படத்தில் நீங்கள் அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கர்டைன்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் வெறும் ரெட் கலர் மட்டும்தான், க்ரீன் கலர் மட்டும் அப்படின்னு ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம், அதாவது டியூயல் கலர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், மல்டிபிள் கலர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். டியூயல் கலர்ஸ் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வெறும் க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா, நீங்கள் எப்படி பண்ணால் அப்படின்னா க்ரீன் அடுத்து ஒரு ரெட் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் அப்படின்னா க்ரீன் ரெட் ப்ளூ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கிறது கூட நீங்கள் நிறைய பழைய படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு ரிச் லுக்காக இருக்கும் வெவ்வேறு கலர்ஸில், பட் அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் போடணும். அதுக்குள்ளே இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும், பட் ஆனால் கலர் மட்டும் நான் வேரியேஷன் காமிக்கணும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மல்டிபிள் கலரில் கர்டைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் டிசைனிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெமன் எல்லோ ப்ளஸ் ஒயிட் ஒன் பார்ட் ஆஃப் லெமன் எல்லோவுக்கு ஒரு ஹாஃப் பார்ட் ஆஃப் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேல் ஷேட் ஆஃப் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசைனிங் காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி, எப்பயுமே டிசைனிங்க்கு வந்து ஒரு 000 ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஷேடிங் அதுக்கப்புறம் பேஸ் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்மெச் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சைஸ் 1 இல்லை 3 அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பிரிஸ்டல்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைன் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஒரு யூ மாதிரியான ஒரு கண்டினியூஸ் ஒரு செயினை எடுத்ததுக்கப்புறம் அதோடய டிப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு டாட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே ரொம்ப நெருக்கலாக இல்லாமல் ரொம்ப லூஸாக அங்கங்கே ஒரு 3 டாட் இருக்கிற மாதிரியான பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நெருக்கலாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டால் மட்டும் இந்த கர்டைன்ஸில் போதும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆர்ச்சோடு சேர்த்து அந்த கர்டைன்ஸ்க்கு கீழே அந்த கோல்டு லீஃப் அந்த கோல்டு ஃபாலியும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கர்டைனோட லுக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மண்டபமே நல்லா ஹைலைட்டடாக கொடுக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்டிங்கோட லுக் வந்து ஒரு மண்டபம் அதோடய கர்டைன்ஸ்குள்ளார நமக்கு அந்த ஐடியல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓவரால் லுக் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த கர்டைன்ஸை வந்து அந்த ஃபோல்டிங் பார்ட் ஷேட் பண்ணும்போதுனா ரொம்ப கிளியராக அந்த ஃபோல்டு கிடைக்கிற மாதிரி ஷேட் பண்ணிக்குவோம். ஸோ ஒன்ஸ் நான் லெஃப்டில் வந்து அந்த டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி நான் ரைட் சைடும் நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ரெட் கலர் வீடியோ எப்படி அந்த ரெட் கலர் கர்டைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் நான் வந்து அந்த பண்ணியிருக்க வீடியோவில் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ரெட் கலர் கர்டைன்ஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த படத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி
அல்டர்னேட்டிவ் கலர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். வேறஸ் வந்து இதோட க்ரீன் கலர் கர்டைன்ஸ் நான் இதுக்கு போட்டிருக்கேன் இல்லையா, நான் அப்போ பேக்ரவுண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து எய்தர் ப்ளூ கலர் கொடுப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ சாரி கலர் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க படம் வந்து சரஸ்வதிங்கிறதுனால சாரி ஒயிட் பேஸில் வந்துடும். ஸோ அப்போ சாரிலாம் வந்து ஒரு ஒயிட் பேஸில் இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து எய்தர் ரெட் இல்லை ப்ளூ இந்த மாதிரி கொடுக்கும்போது கர்டைன்ஸ் வந்து நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவ் கலர்ஸில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓவரால் ஃப்ரேமோட லுக் வந்து ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும். வேறஸ் இதே வந்து நீங்கள் ரெட் கலர் கர்டைன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டும் ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுக்காது, ரெண்டும் ஈவன் ஆகிடும். ஸோ அப்போ ஆட் கலர்ஸாக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும் அந்த ஓவரால் ஃபினிஷிங் லுக். எஸ், ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக் ஆஃப் க்ரீன் கலர் கர்டைன்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக போடுற ஒரு கலரில் இந்த க்ரீன் கலர் கர்டைன்ஸும் ஒன் ஆஃப் த கலர். ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் என்னோட மெயிலுக்கு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.